நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான பதிவு பற்றி வந்து பேசலாம். என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா முட்டையிட கோழிகளை வந்து நம்ம எப்படி வந்து பராமரிக்கலாம் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நிறைய நண்பர்கள் வந்து கேட்குறாங்க, என்னுடைய கோழி வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து முட்டை வந்து வைக்கல, ஒரு நாள் வைக்கிது, அடுத்த நாலு நாளைக்கு வந்து வைக்க மாட்டேங்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வைக்கிது, மறுபடியும் ஒரு நாள் கேப் விட்டு ஒரு நாள் வைக்கிது, அதே மாதிரி தோல் முட்டை வந்து இடுது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முட்டையிட கோழிகளுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் வந்து சால்வ் பண்ணலாம், ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் வந்து முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வளர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே வந்து ஒரு பாதுகாப்பாக வந்து சேமித்து வந்து வைக்கணும். ஏன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான ஒரு பியூர் கண்ட்ரி ப்ரீட் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சிறுவிடை எடுத்துக்கிட்டிங்கன்னா 13, 18, 20, 22 இந்த மாதிரியான ஒரு முட்டை அளவு தான் வந்து பார்த்திங்கன்னா வைக்கும். அதுக்கப்புறம் பெருவிடைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8-13 முட்டை, 15 முட்டை இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து வைக்கும். ஸோ இவ்வளோ தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா குறைந்த அளவில் தான் வந்து பார்த்திங்கன்னா முட்டையை வந்து வைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த முட்டைக்கோழி பராமரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு கவனமாக வந்து இருக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முட்டை வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா தீவன பற்றாக்குறை தான். சரியான தீவனம் வந்து கொடுத்தா மட்டும்தான் ரெகுலராக வந்து முட்டை வந்து வைக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து பார்த்திங்கன்னா தோல் முட்டை இடுறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கால்சியம் பற்றாக்குறை. கோழிகளுக்கு போதுமான கால்சியம் வந்து நம்ம உணவில் வந்து கலந்து வந்து கொடுக்கலன்னா என்னாகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோல் முட்டை வந்து இடக்கூடிய வந்து சூழ்நிலைக்கு போயிடும். அதே மாதிரி தோல் முட்டை இட்டுச்சேன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆகறதில்லை. ஸோ அதனால் வந்து உடனடியாக அந்த கோழியை வந்து வித்துறணும் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. தோல் முட்டை இடுறதுக்கான காரணம் வந்து கால்சியம் பற்றாக்குறை. ஸோ கால்சியம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முட்டை ஓடவே நீங்கள் வந்து சாப்பிட்டு மிச்சம் வச்சு அந்த தேவையில்லாத முட்டை ஓடவே நீங்கள் வந்து நல்லா பொடி பண்ணி அந்த கோழிக்கு தனியாக மூடி வச்சு அதுக்கு தீவனத்தில் கலந்து கொடுத்தீங்கனாலே போதும், சரியாயிடும். அதுக்கப்புறம் முட்டையிடுறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஓடோடு வந்து பார்த்திங்கன்னா முட்டையிடும், நல்லா வந்து கெட்டியமாகவும் வந்து இருக்கும். அதே மாதிரி சில கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா முட்டையிட்டுச்சுன்னா நல்லா ஓடோட தான் முட்டையிடும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கும் அந்த ஓடு, உடனே வந்து உடஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்குது. எல்லாத்தையும் வந்து கால்சியம் தான் ப்ராப்ளம். அதுக்கப்புறமா வந்து முட்டை கோழிகளுக்கு நீங்கள் சத்தான ஒரு தீவனம் கொடுத்தா மட்டும்தான் முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருக்கும். அதுலேருந்து வரக்கூடிய கோழி குஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தரமான குஞ்சுகளாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முட்டை இடக்கூடிய கோழிகளுக்கு வந்து கம்பு, அதுக்கப்புறமா மக்காச்சோளம், அதுக்கப்புறமா அரிசி, ஸோ இந்த மாதிரியான ஒரு சத்தான ஒரு தீவனத்தை கலந்து வைக்கும்போது முட்டை வந்து பார்த்திங்கன்னா தரமாகிடும். கண்டிப்பாக ரெகுலராக வந்து முட்டை வைக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இடுது, அதுக்கப்புறமா ரெண்டு நாள் கேப் இடுது, நிறைய நாள் கேப் இடுது, ஒரே முட்டை தான் இடுது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற நண்பர்கள் வந்து இந்த ஒரு தீவன முறையை பின்பற்றி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து ரிசல்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வயதடைந்த கோழி, ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆகிற கோழிகளை வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வந்து வைக்காது, சரிங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த கொழுப்பு வந்து போய் அடைச்சிட்டு முட்டை வந்து சுத்தமாக வந்து வைக்காது. நல்லா சேவல் கூட வந்து சுத்தும், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சேவலோடையும் வந்து இருக்கும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து வைக்காது. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழிக்கு வந்து நல்லா வந்து கொழுப்பு வந்து ஏறி அந்த முட்டை வந்து உருவாகிற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு வந்து அடைச்சிக்கும். ஸோ அப்படி அடைக்கிறதுனால என்ன ஆகும்னு சொல்லி பார்த்திங்கன்னா முட்டை வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி வந்து ஆகாது. ஸோ அதனால் அந்த கொழுப்பை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கரைக்கணும். அது எப்படி கரைக்கணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த வயதடைந்த கோழியை நீங்கள் வந்து முட்டையிடாத கோழியை வந்து தேர்ந்தெடுத்து தனியாக ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு கூண்டுக்குள்ளே அடைக்கணும். அடைச்சிட்டு அதுக்கு ஒரு வேளை தீவனம் மட்டும் கொடுக்கணும், நெல் மட்டும் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு வாரத்தில் வந்து கிளியர் ஆகிரும், ஒரு 15 நாள்லேருந்து முட்டை வைக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்.